இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. போயிட்டு வாங்க படியலக்க, சீக்கிரம் போ. இனிமே எனக்கு சந்தேகமா இருக்காங்க. வந்த உடனே விட்டாகணும். அந்த பார்வதிய பார்க்கணும், நல்லா படுத்த வச்சு அது ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா. விளக்க சொல்லிட்டு நீங்க போங்க. பின்னாடி கொடுத்துடலாமே. ஒன்று என்பது யாரு? அதாவது ஒன்று என்றால் உலகமே ஒன்று. இரண்டு என்பது சந்திரன் சூரியன் இரண்டு. மூன்று என்பது காத்தல் அழித்தல் படைத்தல் மூர்த்தி தேவர்களோ மூன்று. நாலு என்பது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளோ நான்கு. ஐந்து என்பது அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்ச பூதங்களோ ஐந்து. ஆறு என்பது அதாவது நம் மகனாக விளங்கக்கூடிய தென்பழனி ஆச்சரியக்கூடிய முருகு பெருமானுக்கோ சிரமோ ஆறு. ஏழு என்பது ரம்பை ஊர்வசி மேனி மேனகா ரவி ரவி தேவதை குலோத்தமை சப்த கன்னிமார்களோ ஏழு பேரு. எட்டு என்பது எட்டு என்பது நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு தெற்கு நான்கு திசைகளுக்கும் நான்கு மூலைகள் உள்ளது. திசைகள் நான்கு திக்குகள் நான்கு திசைகள் எட்டு ரெண்டு பொருள். அப்படியா? ஒன்பது என்பது ஒன்பது என்றால் பலதானியங்களோ ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது என்று சொல்லலாம். எங்க பத்து என்பதெல்லாம் யாருங்க? கொள்ளக்கார பத்துனா தெரியாது. ஒன்னு போட்டு பக்கத்துல சாய் போட்டு போட்டா பத்து அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். என்னங்க இதுவரையிலும் சரியா சொல்லிட்டு போனீங்க, எந்த ஒரு தயக்கம் இல்லாத பத்துனா அப்படிங்கிற இப்படிங்கிற எப்படி? ராவணனுக்கு சிரமோ பத்து. அப்படி இல்லை என்றால் அந்த என் வாயால எப்படின்னா சொல்லட்டுமோ தெரியல. எப்படி வாயில சொல்ல முடியாதா? அந்த பேர சொல்ற பேரு அசிங்கமா இருக்குது. யாருங்க உங்க அண்ணன் இருக்கிறான்ல நாயி சீமந்த கண்ணு தசாவதாரம் பத்து. ஆமா என்னுடைய கண்ணையா அண்ணன் தசாவதாரம் பத்து. யாயோ அவங்க அழிஞ்சு போயிருந்து வரம் குடுத்திய அன்னைக்கு யார் வந்து உனக்கு காப்பாத்தனா? அவன் என் வாயில சொல்றது கொள்ளக்கார சொன்னேன். நாய் சொல்றது வாய கூச்சுது. நீ என்னாயா? நீ என்னாயா தெய்வம்? இந்த உலகத்துல உன்னை தவிர முதல் தெய்வம் இன்னொருத்தர் இருக்கிறாரு. உலகத்தையே ஓரடியாய் அளந்த கண்ணனா
தெரியுமா? என்னுடைய அண்ணன் ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் தான் முதல் தெய்வம். எனக்கு மது மாமிசனா பிடிக்காதுங்கிறோட கோழி குஞ்சம் மசுரோட திங்கற உங்க அண்ணன் மாயவர் எங்க அண்ணனா திங்குறாரு. எங்க அண்ணன் கூட இருக்கக்கூடிய வாகனமாகப்பட்ட சாப்பிடுறாரு. எங்க எங்க அண்ணன் மட்டும்தான் கறி திங்கிறாரு. இப்படியாப்பட்ட முக்கன் படைத்த பரமசிவன் கறியே தின்னதில்ல. என்ன பத்தி பட்டியில ஒரு 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 இனிமேல் உனக்கு மரியாதை இல்ல. ஒரு வேறு சொன்னியா போட்டு எப்ப எங்க அப்ப மூட்டை நினைச்சு அப்பயும் உனக்கு மரியாதை இல்ல. காதல போகுது தெரியுமா? முனிவர்களுக்கு அதாவது ஆயிரம் பிச்சைகளுக்கு அன்னதானம் அளிக்கணும்னு சொல்லி சிவபெருமான உன்னை கோரி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளிக்கிறாரு. சிறுதுண்ட பக்தே அவருடைய மகனாகப்பட்ட ஒரே ஒரு மகனே எங்க ஆண்டி கோலத்துல போய் அவங்க மகன் பிள்ளைக்கறி தின்னிய நீ ஓகேமா? பார்வதா, அதாவது சிறுதொண்ட பக்தரே பிள்ளைகறி சாப்பிட்டு உண்மைதான். அது எப்படி என்று கேட்ப? கிரேதா திரேதா துவாபரதா கலியுகம் யுகம் என்பது அன்பு. அதாவது கிரேதா யுகத்துல சிம்ஸ்கார சூரன் அவதாரம் நடத்தா ஆயிரம் சிரம் இரண்டாயிரம் கரம். அப்பொழுது என்னிடம் அறம் கேட்கிறார் யாரு சிம்ஸ்கார சூரன். அப்பொழுது ஒரு சிரம் அறுபடம் வேண்டுமென்றால் அண்ணன் நீ ஆதாரம் இல்லாமல் ஒருவரிடம் யாகம் செய்ய வேண்டும், ஒரு வருஷம் சண்டை செய்ய வேண்டும். அப்படி சண்டை செய்தால் மட்டுமே என் ஒரு சீரம் அறுபட வேண்டும் அப்படின்னு திம்ஸ்காசுரம் மரமாகினார். அது போல மரத்தை கொடுத்தேன். 999 சிரத்தத்தை யாரும் அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணன் நரன் நாராயணாக எடுத்து சிரத்தேத்தர்கள் ஒரு சிரம் தப்பி பிழைத்தது. அப்பொழுது சூரிய பகவான் முழுகினார். அதிபர கர்ணாக பிறந்தார். அப்பொழுது கர்ணனாக பிறந்து தானத்திலே சிறந்தது 32 தானம். 31 தானத்தை செய்தான். தானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை செய்யவில்லை. அப்பொழுது மறுபிறவியாக சிறுதொண்ட பக்தன் சீராளன் வெங்காட்டினியாக பிறந்தார்கள். உண்மைதான். வந்து சிறுதுண்ட பக்தை வெங்காட்டு நங்கையா பிறந்திருக்கிறார். அவரை பரிசோதனை செய்த திருவிளையாடல் அப்படி இருந்துட்டாலும் ஏங்க எங்க அண்ணன் செய்தா தப்பு, நீங்க செஞ்ச திருவிளையாடல். என்னால படைக்கப்பட்டவன் நீ, நீதான் முதல் தெய்வமா.
அடே பார்வதி, என்னால் படைக்க விட்டவன் அப்படின்ற வார்த்தை கூறினாள். இன்று முதல் உனக்கு சாபம் அளிக்கிறேன். உலக அறிஞ்ச விஷயம், இந்த உமா பார்வதியால மட்டும்தான், உமா பார்வதியை சக்தியால பிறந்தவன் தான் இந்த உமா மகேஸ்வரர். என்னால் பிறந்தவர் நீங்க போய் முதல் தெய்வமா? அதாவது கொண்டவனை மதிக்காத பெண் குடிக்கியமனா? அது போல ஒரு வருட காலம் வெட்டாளியாக நான் போய் பிறப்பனா? இவருக்கு ஒரு சாப குடுக்கணும். எப்பயும் அப்ப முட்டா நினைச்சு அன்னைக்கே கணவருக்கு மரியாதை இல்ல. என்னைக்கு இந்த உமா பார்வதிக்கு பரம எனக்கு வெட்காலியா இடபாகத்தை விட்டு பிரிந்து போனிட்டாரு. இனிமேல் கைலங்கிரி தீர் பிடிக்கட்டு சிவபெருமா சாமம். இன்னைக்கு என்ன மாலையிட்ட கணவனே இன்னைக்கு என்ன எரிந்து பேசுறாரு. ஆமா, இந்த தேவாதி தேவர்கள் யா என்னை கேவலமா பேச மாட்டாங்க. அதனால என் கணவருக்கும் பாரத்தை புகட்டணும். தேவாதி தேவரத்தையும் தேவாதி தேவர்களையும் பாரத்தை புகட்டணும். அதனால இப்ப வெட்காலியாக நான் போய் பிறக்க போறேன். அதனால என்னுடைய சக்தியால் ஒரு மகனை பிறக்க வைத்து தேவரைய கணவரை சிறப்பிடுத்திய பாதத்துல விழு வைக்கணும். அதனால என்னுடைய அருளால் ஒரு மகனை பிறக்க வைக்க வேண்டும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.